செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பீரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஜூலை 12 புதன்கிழமை முதல் ஜூலை 18 செவ்வாய்க்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் தினசரி விசேஷங்கள். ஜூலை 12 புதன்கிழமை தசமி திதி பரணி நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் விவசாயத்திற்குத்தான மாடுகள் வாங்குவதற்கு, அதாவது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற மாடுகள் வாங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் துர்க்கையம்மனை வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், தெய்வ காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்து ஜூலை 13 வியாழக்கிழமை ஏகாதசி திதி கிருத்திக நட்சத்திரம் மரணயோகம். அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை ஏகாதசி சேர்ந்தால் ஜீவ வார ஏகாதசி என்று கூறுவார்கள். மற்ற கிழமைகளில் வருகின்ற ஏகாதசியை விட வியாழக்கிழமை வருகின்ற ஏகாதசிக்கு ஒரு பெருமை இருக்கிறது, அது ஜீவவார ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று கூறுவார்கள். யோகம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அன்றைய தினம் வியாழக்கிழமை ஏகாதசி அன்று பெருமாளை வழிபாடு செய்வதனால் கிடைக்கும். மார்க்கண்டேய மகரிஷி அருளிய அந்த ஏகாதசி இந்த யோகினி ஏகாதசி. ஒரு முறை அழகாபுரியில் இருக்கின்ற குபேரனுடைய அந்த இல்லத்திலே அம்சுமாளி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலையாள் பணியாள் இருந்தார். அந்த பணியாளுக்கு குஷ்டநோய் இருந்தது. அந்த குஷ்டநோய் தீர்வதற்கு என்ன வழி என்று மார்க்கண்டேயரை கூறும்போது அந்த மார்க்கண்டேயர் கூறிய இந்த ஏகாதசி தான் இந்த யோகினி ஏகாதசி. இந்த யோகினி ஏகாதசியான வியாழக்கிழமை என்று பெருமாளை வழிபாடு செய்து 11 விளக்குகள் வைத்து, விரதமிருந்து 11 விளக்குகள் வைத்து 11 முறை சுற்றி வந்து, அந்த கோயிலை 11 முறை சுற்றி வந்து, அதன் பிறகு அந்த கோயிலில் பெருமாளுக்கு பெரிய ஒரு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அவ்வாறு துளசி மாலை அணிவித்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுகாலம் இருக்கின்ற நோய் நொடிகள் தீரும். அதைத்தான் யோகினி ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமமான பிறகு கிருத்திக நட்சத்திரம் தெரியும். அந்த கிருத்திக நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வணங்கி 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் நிச்சயமாக கிருத்திக நட்சத்திர பிறந்தவர்கள் எல்லா தோஷங்களும் விலகி நன்மைகளை பெறுவார்கள். அன்றைய தினம் அனைவரும் அதை செய்யலாம். அதன் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அடுத்து ஜூலை 14 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் மரணயோகம். அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. பஞ்சாங்கத்தில் வைதிக பிக்ஷாவந்தனம் என்று போடப்பட்டிருக்கும். இந்த மாதம், அதாவது இந்த மாதமே பொதுவாக பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் 4 மாதங்கள் விரதம் இருந்து சாக விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை அனுஷ்டிப்பதற்கும் ஏற்ற மாதம் என்று கூறியிருந்தேன். இந்த நாளிலே, அதாவது வெள்ளிக்கிழமை என்று துவாதசிக்குரிய அந்த நாளிலே வைதிக பிக்ஷா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிக்ஷையை கொடுப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் ஜீயர் சுவாமிகளுக்கோ அல்லது சங்கராச்சாரியார் போன்ற பெரிய ஆச்சாரிய பீடத்தில் இருக்கின்ற சுவாமிகளுக்கோ பிக்ஷா மந்திரம் என்று சொல்லக்கூடிய தட்டுண்டைய பழங்கள் கொடுத்து, மேலும் அரிசி பருப்பு போன்றவற்றை கொடுத்தால் எல்லா விதமான நலன்களும் ஏற்படும், செல்வம் பெருகும், குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஜூலை 15 சனிக்கிழமை இன்று திரோதசி திதி மிருகஷம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் சனி பிரதோஷம். பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள், 7.5 சனியோ அஷ்டம் சனியோ எல்லா தோஷங்களும் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் நவகிரக தோஷங்கள் விலகுவதற்காக மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் இரவு முழுவதும் கண்விழித்து சிவராத்திரிக்கான பூஜைகள் செய்தால், சிவபெருமானை வழிபாடு செய்து சிவராத்திரிக்கான பூஜைகள் செய்தால்
எல்லா நலன்களும் ஏற்படும். சிவபெருமானுடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை சௌர்த்தசி திதி, திருவாதிர நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் மறுநாள் விடியற்காலை 5:07 கடக ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆக ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது திங்கட்கிழமை அதிகாலை 5:07 கடகராசிலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த நேரம்தான் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது. தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணங்கள் திருக்கணிதப்படி தர்ப்பணம் விடுவதற்கு ஏற்ற தினம் ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம் திருக்கணிதப்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் ஆடி மாதம் 1 அன்று அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய அந்த பூஜைகளை செய்வார்கள். அடுத்து ஜூலை 17 திங்கட்கிழமை அமாவாசை தேதி புனர்பூஷம் நட்சத்திரம் அமிர்த்தி யோகம். அன்றைய தினம் சர்வ அமாவாசை, அமாவாசைக்கான படையல் வைப்பதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. ஆடி 1 ஒரு அமாவாசை, அதன் பிறகு ஆடி 30, 31 இந்த 2 தேதிகளில் ஒரு தேதி திருக்கணிதப்படியும் மற்றொரு தேதி வாக்கியப்படியும் அமாவாசை வருகிறது. ஆக ஆரம்பத்தில் ஒரு அமாவாசையும் கடைசியில் ஒரு அமாவாசையும் வருகிறது. இதில் எது ஆடி அமாவாசை என்று நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு சம்பிரதாயம் என்பது சௌரமான பஞ்சாங்கம், சௌரமான விஷயங்கள். சௌரம் என்றால் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது இந்த பஞ்சாங்கங்கள். அதில் முதல் அமாவாசை என்று பஞ்சாங்கத்தில் பார்த்தால், தமிழ்நாட்டில் எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் அன்றைய தினம் ஆடி 1 வருகின்ற அமாவாசை என்று சூன்ய திதி என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த அமாவாசை என்பது கணக்கில் கிடையாது. கடைசியில் வருகின்ற அமாவாசை தான் ஆடி அமாவாசை. முதலில் வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை அல்ல, கடைசியில் வருகின்ற அமாவாசை தான் ஆடி அமாவாசை. எப்பொழுதுமே ஒரு மாதத்தில், அதாவது ஒரு தமிழ் மாதத்தில் 2 திதிகள் வந்தால் 2 திதிகள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முதல் திதி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதன்படி ஆடி அமாவாசை என்பது மாதத்தின் கடைசியில் வருகின்ற அமாவாசை தான் ஆடி அமாவாசை. ஆரம்பத்தில் வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை கிடையாது என்றால் சௌரமானப்படி 2 திதி தான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எல்லா பஞ்சாங்கங்களிலும் அன்றைய தினம், அதாவது ஆடி 1 வருகின்ற அமாவாசை என்று சூன்ய திதி என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே அன்றைய தினம் அமாவாசை என்றாலும் சூன்யமாகத்தான் இருக்கிறது. ஆக அமாவாசைக்கான தர்ப்பணம், ஆடி அமாவாசைக்கான தர்ப்பணம் கடைசியில் தான் கொடுக்க வேண்டும். பலர் எல்லா அமாவாசைகளிலும் தர்ப்பணம் விடுவார்கள், அவர்களுக்கு தோஷம் கிடையாது, எல்லா அமாவாசையும் விட வேண்டியதுதான். ஒரு சிலர் ஆடி அமாவாசை என்பது பிரதானமாக வைத்து வருடத்திற்கு 1 அல்லது 2 முன்னோர்களுக்கான தர்ப்பணம் விடுவார்கள். அவ்வாறு தர்ப்பணம் விடுபவர்கள் கடைசியில் வருகின்ற அமாவாசையை தான் ஆடி அமாவாசையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முதலில் வருகின்ற அமாவாசை நாம் ஆடி அமாவாசையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜூலை 14 திங்கட்கிழமை சர்வ அமாவாசை. அன்றைய தினம் அந்த அமாவாசையில் ஒரு சிறப்பு என்னவென்றால், சோமாவதி அமாவாசை திங்கட்கிழமை அமாவாசை சேர்ந்தால் அன்றைய தினத்திலே அரச மரத்தை 108 சுற்ற வேண்டும். அவ்வாறு சுற்றினால் சகல தோஷ நிவர்த்தி என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினத்தில் மும்மூர்த்திகளும் இந்த அரச மரம் இருக்கிற இடத்துல வாசம் செய்வார்கள் என்று இருக்கிறது. அதன்படி சோமாவதி அமாவாசையான திங்கட்கிழமை என்று அரச மரத்தை 108 சுற்றினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆவதற்காக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக, தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படுத்துவதற்காக, எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் பிரார்த்தனைகளுக்காக அன்றைய தினம் சோமாவதி அமாவாசை என்று அரச மரத்தை 108 சுற்றுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூன்ய திதி, வருடாந்திர திதிகள் திங்கட்கிழமை கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் பிண்டபித்ரு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பிண்டபித்ரு என்று சொல்லக்கூடிய யக்ஞம் செய்வதற்கு ஏற்ற தினம் வாக்கியப்படி அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணியகால தர்ப்பணத்தை அன்றைய தினம் விட வேண்டும். அன்றைய தினம் ஆடி பண்டிகை, ஆடி மாதம் 1. ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு மிக உகந்த மாதம். ஆடி மாதம் என்பது தேவர்களுக்கு சாயங்கால நேரம், அதாவது சூரியன் அஸ்தமித்த பிறகு என்ன நேரமோ அதைத்தான் ஆடி மாதம் என்று கூறுவார்கள்.
ஆகவே இந்த ஆடி மாதத்தில் சாயங்கால நேரத்தில் எப்படி நாம் லக்ஷ்மியையோ அல்லது அம்பாளையோ பூஜை செய்கிறோமோ அதை போலவே இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மாரியம்மனையும் காளியம்மனையும் அல்லது ஆண்டாளையும் அல்லது தேவியையும் எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம். அன்றைய தினம் முதற்கொண்டு திங்கள் செவ்வாய் புதன் என்ற மூன்று நாட்கள் சர்ம நதி ரஜசுலை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த மூன்று நாட்களில் நதிகளில் குளிக்கக்கூடாது என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவேதான் தட்சிணாயன புண்ணிய காலம் கடைசியில் வருகின்ற அமாவாசை தான் தட்சிணாயனத்திற்கான ஆடி அமாவாசை. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்வது வேறு, ஆடி அமாவாசை என்று சொல்வது வேறு. தட்சிணாயன புண்ணிய காலம் என்றால் சூரியன் தெற்கு நோக்கி நகர்கின்ற நகர் ஆரம்பிக்கின்ற நாள். ஆகவே அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கான தர்ப்பணம் விடலாம். ஆனால் ஆடி அமாவாசைக்கான தர்ப்பணம் என்பது கடைசியில் தான் விட வேண்டும். அடுத்து ஜூலை 18 செவ்வாய்க்கிழமை பிரதம திதி பூச நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் அதிக சிராவண சுத்தம். இந்த மாதம் மழை மாதமாக இருக்கிறது. ஒரு மாதத்தில் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வந்தால் அந்த மாதம் மழை மாதம். அந்த மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. அதாவது உபநயனம், விவாகம், மேலும் போன்ற அது போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, நிச்சயதார்த்தம் எல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் மாதக்கணக்கில் மாத அடிப்படையில் வருகின்ற நாமகரணம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற காரியங்கள் மாத்திரம் செய்யலாம். குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் என்பது சூடூட்டுவது, அதையெல்லாம் ஆடி 18 பிறகு செய்வது மிகவும் சிறப்பானது. ஜூலை 18 அன்று இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் உங்கள் குலதெய்வங்களுக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ தீபம் ஏற்று வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம். அன்றைய தினம் கரிநாள், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் கூட சூன்ய திதி, அன்றைய தினம் கூட வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த வாரத்தில் நல்ல நாட்கள், சாதாரண நல்ல நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வாரத்தில் பெரிய அளவில் சுபமுகூர்த்த நாட்கள் கிடையாது. நல்ல நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை 12 புதன்கிழமை தசமி திதி பரணி நட்சத்திரம் சித்தியோகம் ஒரு சாதாரண நல்ல நாள். அடுத்து ஜூலை 15 சனிக்கிழமை திரோதசி திதி மிருகசேஷம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அடுத்து ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை சௌரதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்தியோகம். இந்த நாளில் சிவபூஜை செய்வதற்கு, மேலும் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, மொட்டையடிப்பதற்கு ஏற்ற தினம். அடுத்து ஜூலை 17 திங்கக்கிழமை அமாவாசை திதி புனர்பூஷம் நட்சத்திரம் அமிர்த யோகம் சாதாரண நல்ல நாள். அன்றைய தினம் நல்ல காரியங்கள், சாதாரண நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் திருமண ஏற்பாடுகள் போன்றவற்றை செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் 4, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 10 திங்கக்கிழமை மாலை 6:59 முதல் ஜூலை 12 புதன்கிழமை இரவு 1:58 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 11 செவ்வாயும் ஜூலை 12 புதன்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து துலாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை இரவு 1:58 முதல் ஜூலை 15 சனிக்கிழமை பகல் 11:22 வரை சந்திராஷ்டகம். ஆக துலாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 13 வியாழக்கிழமையும் ஜூலை 14 வெள்ளிக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை பகல் 11:22 முதல் ஜூலை 14 திங்கக்கிழமை இரவு 10:32 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கக்கிழமை இரவு 10:31 முதல் ஜூலை 20 வியாழக்கிழமை பகல் 10:55 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 18 செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 19 புதன்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் அந்தந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ராசியிலே பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் போது தெய்வ வழிபாடு செய்துவிட்டு செய்யலாம், தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 அமலத்தில் சுக்கரனுடன் சஞ்சாரம் செய்கிறார்.
ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்துவிட்டு வருவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து சுபகாரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பொதுவாக சென்றுவிட்டு வருவீர்கள். ஆனால் உங்களுக்கு இருவரும் செல்லும்போது திருஷ்டி ஏற்படும். ஆகவே இருவரும் சேர்ந்து செல்லும்போது திருஷ்டியினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதனால் தெய்வ வழிபாட்டினால் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிலேயே சந்திரன், குரு, ராகு, ஆந்தி ஆகிய கிரகங்கள் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் நன்றாக கிடைக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது காரிய சாதனை இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்தி பரஸ்பரம் நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமைய இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கும் இரண்டு பேருக்குமே சனியுடைய பார்வை, உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் வெளியிலே நிகழ்வதற்கு முன்பாக சொல்லக்கூடாது. அதை சொன்னால் அந்த திட்டங்கள், நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் நடைபெறாமல் போய்விடும். ஆகவே மற்றவுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. தொழிலாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையிலே ஓரளவு வளர்ச்சியை தான் நீங்கள் பெறுவீர்கள். பண விஷயத்திலே சிறிது தடுமாற்றங்கள் இருந்தாலும் கடுமையாக உழைத்து நன்மைகளையே நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உண்ணாவிரதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் ஏற்றிவிட்டு வாருங்கள். திருஷ்டிகள் விலகி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடைய செவ்வாயுடன் சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார். விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்வீர்கள், அது நல்லபடியாக நடக்கும். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது தந்தை மூலமாக தனலாபத்தை பெறுவீர்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கண்களில் உங்களுக்கு சிறு கோளாறுகள் இருந்தாலும் மருத்துவரிடம் காண்பித்தால் நிச்சயமாக குணமடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நாலாம் இடம் செவ்வாய், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது வீடு மனை ரிப்பேர் செய்வதற்காக முயற்சிகள் செய்யலாம், அது நல்லபடியாக நடக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், அவர்கள் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆறாம் இடத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். பத்தாம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். எடுத்த காரியம் உடனே நிறைவேறாது. ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் முயற்சி செய்தால்தான் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அனைத்தும் விரயமாகும் என்றிருக்கிறது. நீங்களாகவே சுபவிரயம் செய்துவிட்டால் கெட்ட விரயங்கள் எதுவும் ஆகாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுபவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்ததுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10 இடத்துல சனி இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் நல்ல விரயங்களாக மாற்றுவதற்காக வியாழக்கிழமை என்று குருபகவானுக்கு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். கெட்ட செலவு எதுவும் இல்லாமல் நல்ல செலவாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாயுடன் சேர்ந்து சனியுடைய பார்வை, குருடைய பார்வை அனைத்தும் வருகிறது. ஆகவே குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு சிறு அளவில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தெய்வருள் முழுமையாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் 5 இடத்தில் கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் ஓரிரண்டு மாதங்கள் கழித்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு உங்களுக்கும் சிறு கருத்துவேற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தையுடன் பேசும்போது சிறிது விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. லாபஸ்தானத்திலே குருவும் ராகும் இருக்கிறார்கள். தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாகவும் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தொழில்துறையை எதிர்பார்த்த லாபம் கிடைத்து உங்களுக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடன் சுமைகள் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கடன் திருப்பி கொடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையாக பார்த்து கொடுங்கள். விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்த மிருகசேஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், புத்திரசந்தில கேதுபான் இருந்து சுக்கரன் 3 இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த வார ஆரம்பத்தில் 10 இடமும் அப்புறம் 11 இடம் என்றுதான் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகளிலே ஆரம்பத்தில் சிறு தடங்கங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் 8 இடத்தில் இருக்கின்ற சனிபகவான் உங்களுக்கு சிறு தடைகளை ஏற்படுத்தி 2 முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சகோதர வழியில் தன லாபம் இருக்கிறது. சகோதரர்களால் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆகவே மருத்துவச் செலவுகள் ஓரளவு குறையும். ஆனால் உங்களுக்கு மாத்திரம் கால் வலிகள் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சனிபகவான் என்பது அஷ்டம் சனியாக இருந்து வக்கரகதியிலே இருக்கிறார். வக்கரகதியிலே இருப்பதனால் 7 இடத்தோட பவுரனும் சேர்த்து கொடுக்கும். ஆகவே
உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறார்கள். தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பது குடும்பத்தில் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் நாலக பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டமசன் நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபமும் ஆஞ்சநேயருக்கு நிதிபமும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குருவுடைய பார்வையுடன் கேது இருப்பதனால் நல்ல ஞானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லா செயல்களிலும் சிறிது படிப்பினை ஏற்படுத்தி அதன் பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வக்கர பார்வை இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தந்தை உங்களுக்கு நல்ல ஆதரவு காண்பிப்பார்கள். தந்தை சொல்படி கேட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது இந்த வாரத்தில் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்றதனம். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, சில ஹோமங்கள் சிறப்பதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவினங்கள் நிறைய வரும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் பெற முடியும், சந்தோஷத்தையும் அடைய முடியும். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதுக்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தியமும் வைத்து விட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் பெற்று சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வார ஆரம்பத்தில் ஜூலை 10 திங்கட்கிழமை மாலை 6:59 முதல், ஜூலை 12 புதன்கிழமை இரவு 1:58 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஜூலை 11 செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 12 புதன்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் பண வர்த்தக விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுக்கு அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபம் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் செலவினங்கள் அதைவிட அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே குடும்ப உறுப்பினர்களுக்காக சிறிது மருத்துவ செலவுகளும் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேதுவான் என்று குருவால் பார்க்கப்படுகிறார். நீங்கள் நல்லபடியாக பேசினாலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சிறிது சந்தேக பார்வையுடன் தான் பார்ப்பார்கள். அவர்களுடன் சிறிது அனுஷத்தில் செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் வசூலான பணத்தை நீங்கள் உங்கள் செலவுக்காக, உங்கள் குடும்ப செலவுக்காக, வேறு நல்ல செலவுக்காக வைத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வசூலான பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வராது. திரும்பி வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆகவே வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஏனென்றால் தொழிலாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த லாபம் எல்லாம் கணக்கில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வருமானத்தில் சிறிது தடைகள் ஏற்பட்டு பிறகு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது மருத்துவ செலவுகளும் சிறிது ஆகும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்திலே கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு அஷ்டமுகுரம் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுவும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். சந்திராஷ்டக தினமான ஜூலை 11 செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 12 புதன்கிழமையும் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசியில் பிறந்தவர்கள் ஜூலை 12 புதன்கிழமை 1:58 முதல் ஜூலை 15 சனிக்கிழமை 11:22 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 13 வியாழக்கிழமையும் ஜூலை 14 வெள்ளிக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து சந்திராஷ்ட தினங்களைத் தவிர மற்ற நாட்களுக்கு வார ராசி பலன்களாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் இரண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது தொய்வு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அவர்கள் சிறு தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் விரைவில் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேயரை சனிக்கிழமை என்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராகுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் உஷ்ணம் மூலமாக ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் தொழில் ரீதியாக இருக்கும். ஆகவே அவருடன் சிறிது அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியையும் பெறுவீர்கள். ஆனால் திருஷ்டியும் இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் குருடைய பார்வையும் இருப்பதனால் தெய்வ பலத்தினால் திருஷ்டி விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 14 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குழந்தைகள் நன்மைகளை அடைவதற்காக சனிக்கிழமென்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சனுக்கு நிதிபம் வைக்க வேண்டும். மேலும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் தந்தையுடைய முன்னேற்றத்திற்காகவும் தந்தையுடன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் திருஷ்டியும் இல்லாமல் குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக அடைந்து சந்திராஷ்ட தினங்களிலும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து விருச்சிகராசி. விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை பகல் 11:22 முதல் ஜூலை 14 திங்கட்கிழமை 10:32 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 14 திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7 இடத்திற்குரிய சுக்கிரனும் சேர்ந்து 10 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிலருக்கு வெளிநாடு செல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அல்லது தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதில் நல்ல தரிசனமும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருப்பது ஓரளவு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கும் சன்னுடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கும் சன்னுடைய பார்வை. ஆகவே உங்கள் முன்னேற்றங்கள் வெளியில் காட்டிக்கொண்டால் அதில் திருஷ்டி ஏற்படும். ஆகவே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள், ஜாயின்ட் பென்ஷனில் சொல்லக்கூடிய உடல் வலிகள், மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஜீரணமாகாத பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் குருவும் ராகும் இருப்பது குழந்தைகளுக்கும் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சூனி இருப்பது இந்த வாரத்தில் உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. தெய்வஸ்தலங்களுக்கு செல்லும்போது அங்கே இருக்கின்ற குறைகளை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதன் மூலமாக சாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி சூரியன் 8 இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. தொழிற்சனமான 10 இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் திருஷ்டி காரணமாக சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருவாய் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். விருச்சிகராசியில் பிறந்து விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவு நல்ல நாட்கள் கிடையாது. ஜூலை 17 திங்கட்கிழமை ஓரளவு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல காரியங்கள் செய்வதை, அதாவது புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. என்றால் இந்த வாரம் கேட்டிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள் என்பது கிடையாது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிபமும் ஆஞ்சநேயருக்கு நிதிபமும் வைக்க வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சூரிய குரு பகவான் இருப்பது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். 8 இடத்தில் சூரியன் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். இந்த 3 பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களிலும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஜூலை 17 திங்கட்கிழமை 10:31 முதல் ஜூலை 20 வியாழக்கிழமை பகல் 10:55 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த வார கடைசியில் ஜூலை 18 செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 19 புதன்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வார ராசி பலன்களை பார்ப்போமியானால், உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். புத்திசாலத்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரையை செய்து நல்ல பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் குருபவான் இருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். ஆனால் அமைதியாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. சண்டையிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சூழ்நிலை இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக. மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு உடல் உஷ்ணம் காரணமாக சிறு உடல் பாதைகள் ஏற்படும். மனைவி உங்களை அதிகாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் புதன் இருக்கிறார். ஆகவே வியாபாரத்திலே தொழில்துறையிலே இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. பண முடக்கங்கள் நிறைய ஆகும் என்று இருக்கிறது. சிறிது எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகள் இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கும். ஆனால் சனியுடைய பார்வையினால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் கேதுபான் இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்ற பெருவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் உண்ணாவபாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சூழ்நிற்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் இந்த வாரத்தில் புதன் 8 இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையிலும் சிறிது கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு பகல் நேரத்தில் நெய்விளக்கு வைக்க வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராஷ்டக தினங்களில் கூட ஓரளவு பிரச்சனை இல்லாமல் யோகத்தை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை தெய்வ பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற, அதாவது உங்களுக்கு கீழே பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் வேலையாட்கள் மாறிவிடுவார்கள். அதன் பிறகு புது வேலையாட்களை தேடுவது சிரமமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் குருவும் ராகும் இருக்கிறார்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். 6 இடத்தில் சூழ்நிற்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7 இடத்தில் புதன் இருக்கிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். 8 இடத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறை சிரமங்கள் இருந்தாலும் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும். ஆனால் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள்.
திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இப்பொழுது உங்களுக்கு ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரசினுடைய கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழரசினுடைய துன்பங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த ஏழரசினி துன்பம் செய்யாமல் நன்மைகளை செய்யும் என்பது நிச்சயம். மேலும் உங்கள் ராசிநாதனே சனியாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் வக்கர சனியாக இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக வேலையை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக அதற்குரிய ஊதியம், அதற்குரிய முன்னேற்றம் எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் குருவும் ராகும் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5 இடத்தில் சூன்யம் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6 இடத்தில் புதன் இருக்கிறார், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதுவும் குருவுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் தீர்ந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9 இடமான துலாத்தில் கேது பகவான் இருக்கிறார், குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாய் தந்தையுடைய பேராதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில் பளு, வேலை பளு மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அந்த பளு குறைவதற்காக மேலும் தூக்க குறைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அவையெல்லாம் விலகுவதற்காக சனிக்கிழமைன்று சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபமும் ஆஞ்சனுக்கு நெய்தீபமும் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த பரிகாரம் மட்டுமே போதுமானது. முடிந்தால் ஒரு வருகின்ற சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருக்கிறார். நல்ல தன வரவு காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பிரச்சனைகள் இல்லாத பெருவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சூழ்நிலை இருப்பது தாய்க்கு உஷ்ணம் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் புதன் இருப்பது விரைவில் பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்களும் புத்திசாலத்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மற்றவர்களுடன் நல்லபடியாக பேசினாலும் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆகவே உங்களுடைய முக்கிய தேவைகளுக்காக கடன் வாங்கலாம், தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் கேதுபான் இருப்பது நடைப்பயிற்சி போன்ற ஏதாவது ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஞானம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும்.
செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் முயற்சி செய்து பெற முடியும். எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அத்தனையும் செலவாகும் என்று தான் இருக்கிறது. இருந்தாலும் அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதால் தன வரவும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாது நாலாவது பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். உத்தரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 புதன்கிழமை, ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 சனிக்கிழமை, ஜூலை 17 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்துவிட்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய நமஸ்காரம் அல்லது ஆதித்ய ஹிரதம் படிப்பது நல்லது. ஆதித்ய ஹிரதம் படிப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் சுப நாட்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நல்ல நாட்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.